some 5 mark question. Question number 11. Highest one. Sivamani is attending an interview for a job and the company gave two offers to him. Offer A, 20,000 rupees to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer B, 22,000 to start with, followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. First one la 6%, second one la 3%. What is his salary in the fourth year with respect to the offers A and B? So offer A padi avarku 4 years 4 year la or enna salary vaangirpaaru, and B offer padi avarku enna salary vandirukku abingira question. Okay, Google. Ah, yes ma'am, yes ma'am. Question purinjucha? Ah, yes ma'am. Question la doubt iruka? Illa. ஓகே क्वेश्चन क्लियरா புரிஞ்சிச்சு இல்ல? ஆ எஸ் மேம் புரிஞ்சிச்சு மேம். ஓகே சொல்யூஷன் பார்க்கலாமா மேம்? ஓகே X is 2.7. 11 to sum. 11 to sum. X is 2.7. Question number 11. நான் क्वेश्चन எழுதல, இது ஒரு பிக் क्वेश्चन டைப், 5 மார்க் டைப் நான் क्वेश्चन எழுதல. ஓகே தானா? கூகுள் கவனிக்கிறீயா? ஆ எஸ் கவனிங்க. இப்போ ஆஃபர் ஏ, ரெண்டு ஆஃபர் இருக்கு. சோ ஆஃபர் ஏ படி அவருக்கு 6%ங்கிறது annual increase. ஓகேவா? ம் கூகுள். அப்போ ஸ்டார்டிங் salary என்ன? Starting salary rupees 20,000. So annual increase pathinga is equal to 6% increment. So annual increment rupee evlo nu pathuta 20,000 into 6 by 100, rendu zero cut pannirlam. So ipo multiply panna 2 6 or 12, add these two zero. Annual increment வந்து அவருக்கு 1200 rupees இருக்கு. So at the end of the first year salary, so ஒரு வருஷம் முடியும் போது அவருடைய salary என்னவாகும்னா இந்த salary கூட 1200 add ஆகும். So at the end of the one year, at the end of the first year salary, this is equal to 20,000 plus 1,200. Add together, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா 21,200 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த இயர் உடைய சாலரியா கிடைக்கும். இதுல டவுட் இருக்காமா? இல்ல மேம். அப் டு திஸ் ஹேவிங் நோ டவுட்ஸ் இஸ்ன்ட் இட்? எஸ் மேம். ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்னா செகண்ட் இயர்ல அவருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். செகண்ட் இயர் இன்க்ரீஸ், செகண்ட் இயர் இன்கிரிமெண்ட் அவருடைய சாலரி 21,200 into 6%, 6 by 100. These two zeros get cancelled. So multiplying these two numbers now, 212 into 6. So multiply panna theriyum, 212 into 6. 2 6 are 12, remaining one. 1 6 6 plus 1 7, again 2 6 12, 1 2 7 2. So our increment vandu 1200
1,272. So at the end of the second year salary என்னவா இருந்திருக்கும். So இப்படி ஒவ்வொரு நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஸ்டெப் எல்லாமே ஜிபி அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணனா நமக்கு ஈஸியா ஃபோர்த் இயர் சாலரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா கூகுள்? ஆ எஸ் மேம். எவ்ரி டைம் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அட் தி எண்ட் ஆஃப் அ தேர்ட் இயர் அப்படி போடுறதுக்கு பெஸ்ட் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் டேக்கன் அஸ் ஏ, அதாவது அவருடைய ஸ்டார்டிங் சாலரியே நம்ம ஏயா எடுக்கிறோம். அடுத்ததும் ரேஷியோ செகண்ட் இயர்ல இது செகண்ட் டேர்மாவும் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ ஏ இட் இஸ் நத்திங், இட் இஸ் டி ஒன், திஸ் இஸ் டி டூ. ஓகே தானா? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இல்லை. This procedure is me not. இது வேண்டாம். So, நம்ம GP அப்படிங்கிற procedure follow பண்ணலாம். Okay, வா? Yes, ma'am. Procedure use பண்ணோம்னா, so at the end of the second year, third year, fourth year, இது அந்த offer Aக்கு போடுவோம், அப்புறம் offer Bக்கு போடுவோம். That is a long process. A lot of time waste. Okay? So, time save பண்ணோம்னா, நம்ம GP procedure follow பண்ணா, it is good. Yes, ma'am. So, A is equal to 20,000. So R அப்படிங்கிறது second term. இருக்கு இல்லையா? 21,200 divided by T1. So T1 20,000. So now the 10-0 cut ஆயிடும். So this is equal to 212 divided by 200. So இப்பவும் கட் பண்ணிக்கலாம். 1-2 is 2. Actually 1 divided ஆகாது 0. 6-2 are 12. 1-2 is 2. 0, 0. So 106 by 100, one more time divided by 2. 5 2s are 10, 3 2s are 6. 5 2s are 10, 0. 53 by 50 அப்படிங்கிறது R ஆ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்க, Aக்கு தெரியும், R தெரியும். N is equal to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சில க்வெஸ்சன் என்ன கேட்டிங்கன்னா, வாட் இஸ் அ சேலரி இன் த ஃபோர்த் இயர், ஃபோர்த் இயர் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ T4 கண்டுபிடிக்கலாம். So A is equal to 20,000, R is equal to 53 by 50, N is equal to 4th year லான் கேட்கிறாங்க. So T, அதாவது salary question, one more time, what is his salary in the 4th year? So, fourth year-ல உங்க salary என்ன அப்படிங்கிறது question mark இல்லையாப்பா? Ah, yes, ma'am. So, wait a minute. Ah, yes, ma'am. Salary at the end of the fourth year அப்படிங்கிறது actually fifth term starting. So T5 நான் உனக்கு ரஃபா எழுதி காட்டுறேன். T1, T2, T3, T4, T5. நம்ம எதை யூஸ் பண்றோம்னா ஜிபி அப்படிங்கிற ப்ரொசீஜர் யூஸ் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 20,000 வாங்குறாரு. இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்னா இன்க்ரிமெண்டோட சேர்த்து. அப்போ தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் த சேலரி இன் த ஃபோர்த் இயர். ஸோ ஃபோர்த் இயர்ல சேலரி அப்படிங்கிறப்போ அந்த ஃபிஃப்த் இயர் ஸ்டார்டிங்ல அவர் என்ன வாங்குவார்னா ஃபிஃப்த் டேர்ம் தான் அவருடைய ஃபோர்த் இயர் சேலரியை கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோமா அல்லது பெஸ்ட் இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிக்கலாமா? இது இதே ஃபாலோ பண்ணிக்குவோமா ஜிபி இல்லாமல்? ஆ எஸ் மேம், அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த சம திரும்ப ஃப்ரெஷ் பேஜில் போடுறேன். ஆ எஸ் மேம்.
says 2.7, question number 11. So starting salary. ₹20,000. So the increment is equal to 6% increment. So at the end, so increment amount enna paathiralam. So 20,000 × 6/100. These two zeros get cancelled. 2 × 6 = 12. இந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 1,200. So at the end of first year, so ஒரு வருஷம் முடிவுல என்ன சாலரியோ அதான் செகண்ட் இயர் ஸ்டார்டிங் சாலரியாவும் இருக்கும். புரிஞ்சுதா கோகுல்? புரிஞ்சுதா? புரிஞ்சு. At the end of the first year, அவருடைய சாலரி 20,000 plus 1,200. Add together 21,200. Rupee symbol போடுனா போட்டுக்கலாம். So at the end of the first year, actually first, at the end of the first year salary, 21,200. இப்போ, second year உடை increment பார்த்துக்கலாம். Second year increment. So 21,200 × 6/100. These two zeros get cancelled. Multiplying together, we get ₹1,272. Gokul, purindhuda? Yes, I'm purindhuda. Okay. So, ipo, at the end of a second year salary, this is equal to previous என்ன salary வாங்கினாங்களோ அந்த salary கூட இந்த amount add பண்றோம். 21,200 + 1,272. So add together we get, so addition போட தெரியும் கோகுல்? Yes ma'am. So 22,472. So இந்த amount கிடைக்கும். So இப்போ third year உடைய increment பார்க்கலாம். Third year increment. இந்த value கூட 6%. 22,472 × 6%, 6/100. So இப்போ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு ஃப்ரம் தி ரைட் டு லெஃப்ட் 2 digit தாண்டி பாயிண்ட் வச்சுட்டோம்னா வி கெட் ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க. 22,472 இஸ் மல்டிப்ளை வித் 6. இந்த ஆன்சர் வருது பை 100ங்கிறதுனால ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட் 2 பாயிண்ட்ல 2 digit பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 1348.32. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றது ரஃப் ஒர்க்கா மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் இயர் இன்க்ரிமெண்ட் போட்டோம். ஸோ தேர்ட் இயர் இன்க்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் சேலரி அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் சேலரி ஸோ ஏற்கனவே அவருடைய சேலரி கூட 22,478.32 பாருங்க.
5 + 3 = 8, here 3, here 2. So appo ungalaya addition pathina 23,820.32. 32 ngiradhu paisa idu rough work. சரியா? அடுத்தது இப்போ அட் த எண்ட் ஆஃப் அ தேர்ட் இயர் சாலரி அப்படிங்கிறது அட் த எண்ட் ஆஃப் அ தேர்ட் இயர் சாலரிங்கிறது தான் ஃபோர்த் இயர்ல உள்ள சாலரி புரிஞ்சுச்சா? அதனாலதான் ஜிபி அப்படிங்கறதுல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபோர்த் இயர் சாலரி வேணும்னா நம்ம T5 கண்டுபிடிக்கிறதான் கரெக்டா வரும். புரிஞ்சுதா உனக்கு? ஒரு ப்ரொசீஜர் ஜிபி வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். ஜிபினா நீங்க T5 போடுறதுதான் 4th இயர் சாலரி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ் சார் புரிஞ்சுது. அப்ப 4th இயர் சாலரி என்ன? தேர்ஃபோர் 4th இயர் சாலரி is equal to rupees 23,820. ரவுண்ட் அப் பண்ணி இப்படி ஸ்டாப் பண்ணா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆஃபர் ஏ அப்படிங்கிறதுல 4th இயர் சாலரி என்னன்னு பார்த்தோம். இது ஆஃபர் ஏ மட்டும் தான் முடிச்சிருக்கோம். நவ ஆஃபர் பி இருக்கு. க்வெஸ்சன் புரியுதாடா? ஆ எஸ் மேம் புரியுது. சும் ஆஃபர் பி போடலாமா? ஆ எஸ் மேம். ஓகே. தி ஆஃபர் பி ஸ்டார்டிங்ல போடுறது ஆஃபர் ஏ. சோ ஆஃபர் பி பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஆக்சுவலி ஆஃபர் பி 22,000 ஸ்டார்டிங் சாலரி 3% தான் இன்க்ரிமெண்ட். ஓகே starting salary is equal to rupees 22,000. So annual increment 3%. So இப்ப நீங்க first year ல என்ன increment வந்திருக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் இன்கிரிமெண்ட் இந்த அமௌண்ட் 22,000 × 3/100. டூ ஜீரோஸ் கெட் கேன்சல்ட். சோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா சோ 22 × 3 = 66. ஆட் தி ஜீரோ 660. இப்போ அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர் சாலரி at the end of the first year salary is equal to 22,000 + 660. இது ரெண்டையும் ஆட் பண்ணிரலாம். சோ அடிஷன் வந்து 22,660. இல்ல டவுட் இருக்காமா? இல்ல மேம் டவுட் இல்ல. ஓகே இது வந்து இல்ல மேம் ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர் சாலரி. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர் சாலரிங்கிறது செகண்ட் இயர் ஸ்டார்டிங் சாலரி அதுதான். இப்போ செகண்ட் இயருடைய இன்கிரிமெண்ட் பார்க்கலாம். செகண்ட் இயர் இன்கிரிமெண்ட் 22,660 × 3%. சோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம். இந்த டூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 10 அப்படின்னா ஈஸியா இருக்கும். போட்டு கட்டுறேன் பாருங்க. So 2,266 × 3 = 6,798. Divided by 10 na right to left or pointer that is 679.8. So idha avrude increment. So at the end of a second year salary po
at the end of a second year salary. So in the salary kuda in the increment add pannalam. So 22,660 plus 679.8. So add panni kattren. 22,660 679.8. Mela point is 0 puttukonga 0.8. 0 plus 9, 9, 7 plus 6, 13, 1, 12 plus 1, 13, 1, actually 3, 2, you want to come. That is 23,339.8. Still doubt, Google? No doubt, no doubt. Rough work. See, this is GP. Try it. Try it. Is equal to 23,339.8. This is at the end of a second year salary. Now, third year increment. Paakla. Third year increment. Third year increment is equal to, so second year end la enna vaang salary vaangraanga na 23,339.80. This into 3%, 3/100. So in the rendu number multiply pannittu 100 al divide pannidalam. So ungalukku na multiply panni kaatren. So 23,339.8. This is multiply with 3. Is divided by 100. So divided by 100. Abdin solumbodhu 700.19 annu varudhu. So we round up panni vena 700 potukalam. Ena 19 அப்படிங்கிறதுலாம் 20 பைசா அது வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து 20 பைசா அதெல்லாம் நம்ம வைக்கல இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எஸ் மேம் 50 பைசா தான் கணக்குல இருக்கே தவிர 20 பைசாலாம் இல்ல ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிக்கோங்க 700 ரூபீஸ் வெச்சுக்கலாம் சோ அட் தி எண்ட் ஆஃப் அ தேர்ட் இயர் சாலரி At the end of third year salary is equal to previous salary plus 700. Just add 23,339.8 plus 700. So addition port cut 23,339.8. 700 decimal port 0 8, 9, 3, 3 plus 7, 10, 1, 4, 2. 24,039. So offer A padi or a fourth year salary. So paranga 23,820 salary as per offer B.
So 24,040 rupees. So which option is better? எது பெட்டரா ஃபீல் பண்ற கோகுல் மேம் எந்த ஆஃபர் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிற ஆஃபர் ஏ யா ஆஃபர் பி யா மேம் ஆஃபர் ஏ ஏ அது கொஞ்சம் ஈஸி சீப்பா இருக்கும்னா ஆஃபர் ஏ யா பெட்டர் ஆ எஸ் சீப்பா இருக்குங்கறியோ ஆ எஸ் அக்ஷுவலா ஒரு இடத்துல வேலை பார்க்கற சாலரி உனக்கு அதிகமா வரும்னு நினைப்பியா கம்மியா வரும்னு நினைப்பியா அம்மா சீ அதிகமா அதிகமா நினைப்பேன் ஆ பேரண்ட் ஆஃபர் பெட்டர் பி மேம் இது ஒரு ப்ராடக்ட் நீ வாங்கல காஸ்ட் பிரைஸ்னா ஓகே நீ உன் கையில இருந்து ரூபா கொடுப்ப அப்போ சீப்பஸ்ட் பெஸ்ட் நீ சொல்லலாம் ஆ எஸ் மேம் एक्चुअली நீ ஒரு இடத்துல வேலை பார்க்கற சோ ரெண்டு ஆஃபர்ல உனக்கு சாலரி குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் படி 4th இயர்ல உன் சாலரி வந்து 23000 समथिंग செகண்ட் ஆஃபர் படி 4th இயர் சாலரி 24000 வருது சோ which ஆஃபர் இஸ் பெட்டர் ஆ எஸ் மேம் எது பெட்டரா இருக்கும் பி மேம் ஆஃபர் பி ஆஃபர் பி இஸ் பெட்டர் ஆ எஸ் தேர்ஃபோர் ஆஃபர் பி இஸ் பெட்டர் புரிஞ்சுச்சாமா புரிஞ்சுதாமா ஆ எஸ் மேம் அட்சம் பார்க்கலாமா ஆ எஸ் மேம் Question number 12 is an important question. If A, B, C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to 1. So in the result proof, this question is very important. 2 mark, 5 mark, say, I'm going to consider an exam. So question number 12 பார்க்கலாம் x is 2.7 Question number 12. So first, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு எழுதிக்கலாம். A, B, C are three consecutive terms of a AP. So given that A, B, C are three consecutive terms of AP. So AP ல வந்து வரிசையா உள்ள மூணு டம்ஸ் தான் யூஷுவலா நம்ம எப்படி எடுப்போம்னா த டம்ஸ் ஆர் A+D A+2D எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா கோகுலுக்கு ஆ எஸ் மேம் தேர்ஃபோர் லெட் தி ABC ஆர் ஃபர்ஸ்ட் டம் Aயாவே எடுத்துக்கலாம் தி செகண்ட் டம் A+D எடுங்க தேர்ட் டம் A+2D எடுக்கலாம் ஓகேவா ஆ எஸ் மேம் ஓகே நெக்ஸ்ட் given that x, y, z are three consecutive terms of a GP. Also given that
x comma y comma z are three consecutive terms of a GP. So GP rule first three terms we can take x xr xr square எடுத்துக்கலாம் புரிஞ்சுதாமா ஆ எஸ் மேம் ஓகே இங்க ஆல்ரெடி a இருக்கு இந்த நம்பர் x னு ஸ்டார்ட் பண்றேன் therefore x comma y comma z are x xr and xr square சோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனுமோ அந்த ப்ரூவிங் ரிசல்ட்டுக்குள்ள போயிரலாம் சோ வாட் we need to prove x power b minus c क्वेश्चन பாத்துப்ப நினைக்கிறேன் So, the question is left hand side x power b minus c into y power c minus a into z power a minus b. So, we will substitute this. So, in the place of x, x is x. So, x is maintained. So, b and this b is equal to ஏங்கிறது ஏ பிங்கிறது ஏ பிளஸ் டி சிங்கிறது ஏ பிளஸ் டூ டி ஸோ பி பிளேஸ்ல ஏ பிளஸ் டி மைனஸ் வாட் இஸ் சி சி என்ன கோகுல் நீ கவனிக்கிறியா கவனிக்கிறேன் ஏ பிளஸ் டூ டி ஆ வெரி குட் சிங்கிறது ஏ பிளஸ் டூ டி ஸோ பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க டூ டேர்ம்ஸ் இருக்கிறதுனால திஸ் மைனஸ் இஸ் காமன் ஃபார் போத் டேர்ம்ஸ் இன்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ கோகுல் மேம் நீ நீ லேர்ன் பண்ற இடத்துல சுத்தி டிவி எதுவும் ஓடுதோ கோகுல் ரூம்ல ஓடு ரூம்ல ஓடுது மேம் ஆ வாய்ஸ் இங்க வரைக்கு கிளியரா வாய்ஸ் கேக்கு எனக்கே அந்த வாய்ஸ் கேக்னா உனக்கு வந்து டிஸ்டர்பிங் ஃபீல் தானே எனக்கு ரூம் எனக்கு ரூம்ல கரெக்டா ரோஹித் சவுண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம் ஆ எப்படி மாத்திருக்கலாம் பர் y is equal to xr இல்லையா ஆ எஸ் மேம் இந்த y-ய வேணா நாம xr னு போட்டுக்கலாம் ஆ எஸ் மேம் xr பவர் and z ஓட பிளேஸ்ல x r ஸ்கொயருக்கு பவர் a - b a is a b is a + d நான் கோகுல் கவனிக்கறியா ஆ கவனிக்கறேன் a + d ஓகே இப்போ பாருங்க this equal to x a plus d minus உள்ள மல்டிப்ளை பண்ண minus a minus 2d actually the xr into xr ஓட பவர்ல இந்த plus a minus a கட் பண்ணிக்கலாம் we get 2d புரிஞ்சச்சாமா ஆ எஸ் அடுத்து into xr square பவர்ல இந்த a minus உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க minus a minus d plus a minus a cancel ஆயிடும் சோ இப்போ இருக்கிற டேர்ம்ஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ அதே ப்ரொசீஜர் படி இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கட் ஆகிடும் திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் டி மைனஸ் டூ டி டி மைனஸ் டூ டி இஸ் மைனஸ் டி புரிஞ்சுதாமா ப்ளஸ் டி மைனஸ் டூ டி தென் இங்கே வந்து இந்த பவர் எக்ஸ்க்கு உண்டு ஆர்க்கு உண்டு எக்ஸ் பவர் டூ டி ஆர் பவர் டூ டி இன்டு x power minus d r square க்கு பவர் minus d புரிஞ்சச்சா ஆ எஸ் மேம் சோ இப்போ x ஃபுல்லா தனியா ஆட் பண்ணலாம் x ஒரு பேஸ் போட்டு சரவுண்டிங் ஆல் x டம்ஸ் இது ஒரு x and this x சோ x ஓட பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க minus d plus 2d and here minus d and write r
so r power la inga 2d 2 into minus d minus 2d purinjichapa நினைக்கிறியா இல்ல புரியுதா ஹாய் ஓகே ஓகே சோ இப்ப 2.7 அப்படிங்கற எக்சர்சைஸ் கம்ப்ளீட் ஆகுது